இயந்திர அரக்கர்களுக்கு நடுவில் பகபகவென வயிறெறியும் போது கனகனவென வயிற்றில் மணி அடிக்கும் ஒலி கேட்டும் பசியை தீர்க்க வழியின்றி தவிப்பீரோ? தேவையில்லாம முட்டாள்தனம் பண்றீங்க. அப்பப்பப்பப்பப்பா, உன் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் விலையே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, நான் இருக்கேன்ல. கூட்டத்துக்கு ஒரு நற்செய்தி. நம்ம கிராமத்துல 4 வருஷத்துக்கு அப்புறம் கபடி போட்டி ஃபைனல்ஸ்ல சேத்துல கபடி போட்டி அறிமுகப்படுத்துறோம். இப்படி சேத்துல கபடி போட்டி நடத்துற பெருமை நம்ம கிராமத்துக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அமைச்சர் பையனோட டீமை எதிர்க்கிறதுக்காக நேரடியா நம்ம கிராமத்தை சேர்ந்த டீம் களத்துல இறங்குது. அதுதான் நம்ம ஹீரோவோட டீம். ஹீரோ டீமுக்கு 27 பாயிண்ட், வில்லன் டீமுக்கு 28 பாயிண்ட், இல்ல இல்ல அமைச்சர் பையனுக்கு 28 பாயிண்ட். ஹீரோ கடைசி களத்துல இறங்குறாரு, கண்டிப்பா 2 பாயிண்ட் அடிச்சு களத்துல ஜெயிப்பாரு. எப்படி சொல்றீங்க? அங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அங்க அங்க கபடி 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 அறிவில்லை உங்களுக்கு, அவளுக்குதான் ரவுடிங்க. சண்டைக்கு போவீங்களா? என்னால முடியாம அவங்களை அடிக்க விட்டேன். இவங்களை அடிக்கிறது திருநாய் அடிக்கிறது ஒண்ணு. மரியாதையா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மீறி பிரச்சனை பண்ணீங்க, போடந்துருவேன். போங்கடா, அதுல மச்சான். போய் போய் போ போங்கடா.
அவனுங்க மேல எவனும் கை வைக்க கூடாது. நீங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாரும் இதுல தலையிட கூடாது. இங்க இருந்து போங்கடா. மண் வாசம் நம்ம பூமி தாயோட நறுமணம். இனி தப்பித்தவரை கூட எங்க ஊரை நீ குறைச்சு எட போடக்கூடாது. கிளம்பு. உனக்கு எதுக்குடா நான் இந்த தேவையில்லாத பிரச்சனை? நான் ஒன்னும் சண்டை போடல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதான் சொன்னா உனக்கு புத்தியே வராதா? புத்தி வராம தான் உங்ககிட்ட மருந்து போட்டுட்டு இருக்கேன். என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுக்கல. டேய், இப்படி இருந்தா எப்படிரா? உன்ன மாதிரி ஒரு ரவுடியோட தங்கச்சியை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? உன் குருட்டு தங்கச்சியை யார் பாத்துப்பா? ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன அனாதையாக்கிட்டு போக தான் போறேன். அப்பா என்ன பண்ணீங்க? நான் இருக்கும்போது அவ எப்படி அனாதையாவா? தங்கச்சிக்கு சூப்பரா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன், ராஜா ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய கொண்டு வரேன். அனாதைங்கிறீங்க, அது எப்படி சொல்லலாம் நீங்க? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அனாதை இல்ல, அப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி அனாதையாவ? அவர்கிட்ட சொல்லுமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு? நான் இருக்கமா உனக்கு? நான் இருக்கேன். அண்ணா இருக்க. என் தங்கச்சி சமையல் பண்றது, வீட்டு வேலை எல்லாமே பிரமாதமா. பயன்படாதும் நிலங்க, அத வித்த ஒரு 50,000 கூட தேராது. எங்க அப்பாவோட பிஎஃப் ஒரு 10 லட்சம் இருக்குங்க, அத வரதட்சணையா குடுக்கற எடுத்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. 5 ஏக்கர் நிலம் சொன்னீங்களா, அதான் வேணும் எனக்கு. அந்த 5 ஏக்கர் நிலம் எதுக்கு பயன்படலாலும் பரவாயில்ல. நீங்க குடுக்கற 10 லட்சம் ரூபாய் பணம் பிஎஃப் எதுவுமே எனக்கு வேண்டாங்க. நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் குடுக்கற சீதனத்தை விட எனக்கு அந்த நிலம் தாங்க ரொம்ப பெருசா தெரியுதுங்க, அதான் வேணுங்க. அதை தவிர நீங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேங்க. எனக்கு அந்த 5 ஏக்கர் நிலம் தான் வேணும். எதுக்கு பத்திரத்தை கொண்டு போய் அந்த எம்எல்ஏ கையில கொடுக்கவா? ஆமா, இல்ல 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 இல்ல, அடிச்சிருப்பாளே. என்ன தைரியம்டா? எங்க வீட்டுல பொண்ணுக்கு எடுத்து வந்து தம்பிங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி வைக்க பத்தா? என்ன தம்பி வேண்டாம் தம்பி, சோகம் சொல்லாத. எனக்கு மனசாரம். ஏய் விடுடா, விடுடா. ஏய் நீங்க அனுப்பி வச்சவன் போய் சொல்ல, அந்த படைச்சவனே வந்து கேட்டாலும் சரி, 5 ஏக்கர் நிலத்துல ஒரு படி மண்ணு கூட கிடைக்காதுங்க. இதுக்கு மேல ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு வந்தேன்.